அவர் அப்பாட்ட போய் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ பிஸ்னஸில் எதுவும் பண்ணாத, நீ எங்கேயாவது பேங்க்கில் வேலைக்கு போ, இல்லைனா காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவருக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு நிறைய எண்ணங்கள் ஐடியாஸ் இருந்தாலும், அவருக்கு மெயினாக நம்ம பண்ணுற பிஸ்னஸ் மக்கள் மத்தியில் பயங்கர ப்ராப்ளம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எப்போவும் இருந்திருக்கு. கேஎஸ்இபி, கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவங்களோட பலவீனம் கோச்சர்ஷிப்புக்கு மிகப்பெரிய பலமாக அமைச்சிருக்கு. எந்த விலையுறந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு கம்பல்சரி ஸ்டெபிலைசர் தேவை, அது வீகார்டு ஸ்டெபிலைசர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மனநிலையை இவர் கிரியேட் பண்ணார். இந்த ரெண்டு பிஸ்னஸ் சக்ஸஸாக போயிட்டு இருந்த சமயத்தில் மிஸ்டர் கோச்சோசெஃப்க்கு இன்னொரு ஐடியா தோணுது, அதுதான் வாட்டர் தீம் பார்க். கொச்சி, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் வீகாலாண்டுன்னு ஒரு வாட்டர் தீம் பார்க் ஆரம்பிக்கிறார். அது இப்போ ஒண்டர்லான்னு பெயர் மாற்றிருக்காங்க. பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு பிராண்டில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெபிலைசர் எப்போதுமே வீகார்டாக தான் இருக்கும். சிட்டியில் இருக்கிற மக்களும் கடைக்குடியில் இருக்கிற கிராமத்து மக்களும் கண்டிப்பாக வீகார்ட் ஸ்டெபிலைசரை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. பொதுவாக விவசாய குடும்பத்திலேருந்து வரவங்களுக்கு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அவங்க போகிற ஜாப் நிரந்தரமாகவும் பாதுகாப்பானதாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. 1970 1980 இந்த மாதிரி மனநிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது விவசாய குடும்பத்திலேருந்து வரவங்க பல தடைகளை உடச்சி இப்போ எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. அப்படி ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் மிஸ்டர் கோச்சோசெப் சிட்டிடப்பிள்ளி. யார் இந்த கோச்சோசெப் சிட்டிடப்பிள்ளி? 1977 காலேஜ் முடித்த கோச்சோசெப் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆசை வருது. ஸோ அவர் அப்பாட்ட போய் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ பிஸ்னஸில் எதுவும் பண்ணாத, நீ எங்கேயாவது பேங்க்கில் வேலைக்கு போ, இல்லைனா காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வரவங்களோட மனநிலை அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே நிரந்தரம் மற்றும் பாதுகாப்பு இது ரெண்டுமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்தது திருச்சூர் மாவட்டம் பரப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருந்திருக்காங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி விவசாயம் மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கிருந்து ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதவே தான் அவங்க அப்பாவும் பண்ணார். அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் கோச்சோசெப்புக்கு கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கொச்சின் போகிறாரு. கொச்சியில் அப்பா கிட்டிருந்து வாங்கிட்டு வந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 400 சதுரடிக்கு ஒரு ஆஃபீஸ் போடுறாரு. ஆனால் இவருக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு நிறைய எண்ணங்கள் ஐடியாஸ் இருந்தாலும் அவருக்கு மெயினாக நம்ம பண்ணுற பிஸ்னஸ் மக்கள் மத்தியில் பயங்கர ப்ராப்ளம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எப்போதுமே இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் அவருக்கு கை கொடுத்தது கேரளா கவர்மெண்ட். எப்படின்னு கேட்குறீங்களா, கேரளாவில் அந்த டைமில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் தான் டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாமே அதிகமாக சேலும் ஆகிட்டு இருந்திருக்குது. இவர் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டெபிலைசர் உருவாக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் மற்றவங்களை வேலைக்கு எடுக்கிறாரு. ஒரு 4-5 பேர்த்த வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஸ்டெபிலைசரை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. மக்கள்கிட்டையும் சில கடையிலும் போய் சேல் பண்ண ட்ரை பண்ணுறாரு, யாருமே வாங்கலை. ஏன்னா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. ஸோ அவர் ப்ராடக்ட் எதுவுமே சேல் ஆகலை. அதுக்கப்புறம் கேரளாவில் அதிகமாக கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால நிறைய வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சு. அப்போ சில பேர் இவர்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி அதை வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ரிப்பேர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ எல்லாரும் பற்றியும் இது பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவரோட ஸ்டெபிலைசர் நிறைய பேர்த்துக்கிட்ட சேல் ஆக ஆரம்பிச்சது. கேஎஸ்இபி, கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவங்களோட பலவீனம் கோச்சோசெப்புக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. ஸோ இவரோட தொழிலுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணவங்க கேரளா ஸ்டேட்டோட ஈபின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டிவி வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறவங்க கம்பல்சரி ஸ்டெபிலைசர் தேவை அப்படிங்கிற மனநிலை எல்லாத்துக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கினா ஒரு 2,000 ரூபாய்க்கு ஸ்டெபிலைசர் வாங்குறது தப்பே கிடையாது அப்படிங்கிற மனநிலையும் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ இவரோட ஸ்டெபிலைசரை எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பிஸ்னஸ் ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கம்பெனி விரிவுபடுத்த கேரளா, தமிழ்நாடு, இமாச்சல் பிரதேசம், உத்தராஞ்சல் இந்த மாதிரி ஊரில் எல்லாம் அவர் ஃபேக்டரியை நிறுவினார். இந்தியா முழுக்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் மட்டும் வீகார்டு 29 பிரான்ச்சஸ்ஸு, 674 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, 5,560 சேனல் பார்ட்னர் இருக்காங்க, 25,000 சில்லறை விற்பனையாளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட நேரடி ஊழியர்கள் மட்டும் 3,500 மேற்பட்டவங்க இருக்காங்க. 2020-2021 மட்டும் இவரோட பிஸ்னஸ் 3,400 கோடிக்கு மேலே. எந்த விலையுறந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு கம்பல்சரி ஸ்டெபிலைசர் தேவை, அது வீகார்டு ஸ்டெபிலைசர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மனநிலையை இவர் கிரியேட் பண்ணிட்டார். யாரோ ஒரு வீட்டில் வீகார்டு ஸ்டெபிலைசர் இல்லாமல் வேற ஒரு ஸ்டெபிலைசர் இருந்துச்சுன்னா பணம் காரணமாக தான் அந்த ஸ்டெபிலைசர் வாங்காமல் இருந்திருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் வீகார்டு ஸ்டெபிலைசர் தான் வாங்கணும் ஆசையும் இருக்கும். 1990 எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட ஆதிக்கு அதிகமானதுனால நிறைய ஸ்டெபிலைசர் கம்பெனிக்காரங்க உள்ளே வந்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கோச்சோசெப் என்ன பண்ணார்னா இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுதான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. 1995 வி ஸ்டார் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு ஆடை தயாரிப்பு கம்பெனியாக
தான் இதை உருவாக்குறாரு. Vguard stabiliser எப்படி மார்க்கெட் பண்ணாரோ அதே மாதிரி இதுவும் மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா துபாயில் இந்த வி ஸ்டார் கிரியேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து இருக்கு. 2022 வி ஸ்டார் கிரியேஷனோட பிசினஸ் 142 கோடிக்கு மேலே. இந்த ரெண்டு பிசினஸ் சக்சஸாக போயிட்டு இருந்த சமயத்தில் மிஸ்டர் கோச்சோசெஃப்க்கு இன்னொரு ஐடியா தோணுது. இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அதுதான் வாட்டர் தீம் பார்க் வீகாலேண்ட். கொச்சி, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் வீகாலேண்டுன்னு ஒரு வாட்டர் தீம் பார்க் ஆரம்பிக்கிறார். அது இப்போது ஒண்டர்லான்னு பெயர் மாற்றிருக்காங்க. கோச்சோசெஃப் சிட்டிலப்பிள்ளிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒருத்தர் பேர் மிதுன், இன்னொருத்தர் பேர் அருண். மிதுன் பார்த்தீங்கன்னா வீகார் ஸ்டெபிலைசரை பார்த்துட்டு இருக்காரு. அருண் வந்து ஒண்டர்லா பார்த்துட்டு இருக்காரு. இவங்களோட சேர்ந்து கோச்சோசெஃப்பும் தன்னோட பிசினஸை கவனிச்சுட்டு இருக்காரு. இப்போது வீகார்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு பிராண்டாக வந்து நிற்கிது. ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு பிசினஸை எப்படி மார்க்கெட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கறதுக்கு வீகார்டோட ஸ்டெபிலைசரோட கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் எடுத்து பிசினஸாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிசினஸும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது பிராண்டு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.